இப்போ இந்த பாண்டியர்கள் வந்து தங்களுடைய பழைய ஆட்சியில் அவங்க ஏறக்குறைய அவங்க அந்த குமரி கண்ட அழிவு அவங்களுக்கு பெரிய மன வருத்தம் உளைச்சல். நம்முடைய மக்கள் இவ்வளோலாம் இறந்து போட்டாங்களேங்கிற ஒரு சூழலில் அவங்களுக்கு தங்கள் மரபிலேயே ஒரு பகுதியை ஒரு பங்காளி மாதிரி ஒரு பகுதியில் பிரித்து கொடுத்து என்னப்பா நீங்கள் போய் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அவங்க தான் சேரர்கள். இந்த சோழர்கள் எங்கேருந்து வராங்கங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இந்த சோழர்கள் குறிஞ்சி முல்லை நிலத்து மக்கள். இவங்க அங்கேயே இருக்கிறாங்க, குமரி கண்டத்திலே இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த மருத நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்துக்கும் ஒரு சிக்கல் வருது, அது ஒரு பெரிய போராகவும் வருது. அந்த குறிஞ்சி நில மருத நில போர் தான் முருகன் சூரன் போர்னு நம்ம இலக்கியங்களில் படிக்கிறோம். மருத நில தலைவன் முருகன், குறிஞ்சி நில தலைவன் சூரன். இந்த முருகன் சூரன் போர் தான் அது ஒரு பெரிய அளவில் நடந்து மருதம் குறிஞ்சி நிலத்திற்கான ஒரு பகைமையை உருவாக்குது. இந்த தெய்வ யானை என்ற ஒரு பெண்ணை அவர் மணந்தது வந்து அதற்கான சான்றுகள் தமிழில் இல்லை. வள்ளியை மணந்த செய்தி தான் இருக்கு. தெய்வ யானையை அவர் மணந்ததாக தமிழ் இலக்கியங்களில் செய்திகள் இல்லை. அதற்கு பிறகு கதைகள் நிறையா வந்துட்டுது. ஆக இந்த முருகன் யாருன்னா, இவன் தான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன். இவன் ஒரு வரலாற்று நாயகன். இந்த அறுபடை வீடு என்பது என்ன, வேற ஒன்றும் இல்லது. இந்த சூரன் எங்கேயாவது வந்து உள்ள நுழைஞ்சி நம்முடைய பகுதிகளை பிடித்து கொள்வானோ என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆறு இடங்களில் அவனுடைய ஆர்மி படைகளை நிறுத்தி வைக்கிறான். முருகன் ஆறு இடங்களில் நிறுத்தி வைக்கிறான். அந்த ஆறு இடமும் பார்த்திங்கன்னா எல்லாம் மலைப்பகுதியாக இருக்குது. ஏன் மலைப்பகுதியில் நிறுத்துறாங்கன்னா, அதுதான் அப்சர்வேட்டரி, கண்காணிப்பதற்கு பகைவர்கள் வர்றாங்களான்னு கண்காணிப்பதற்கான இடம். அதனால தான் அதை அறுபடை வீடுன்னு சொல்கிறோம். அறுபடை வீடு என்பது கண்டோன்மெண்ட்டு தான், படைகள் தங்கியிருந்த இடம், முருகனுடைய படைகள் தங்கியிருந்த இடம். அந்த முருகன் வந்து மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட ஒரு பாண்டிய மன்னன். நான் பாண்டிய மன்னருக்கு கடைசி வாரிசு நான் தாங்க, என் பிள்ளை ஒருத்தன் இருக்காங்கன்னு அந்த ஆள் சொன்னான் என்கிட்ட. பாண்டிய மன்னனுடைய வாரிசு இன்னைக்கு என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க, உங்களை பள்ளன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரலாற்றினுடைய ஏடுகளை எல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா, இந்த குறிஞ்சி முல்லை நிலத்திற்கு பிறகு அடுத்தது வந்து நாகரிகம் எங்கே உருவாகுதுன்னா இந்த மருத நிலத்தில் தான். மருத நிலத்தில் வேளாண்மை நடக்குது. முதல் தொழில் வேளாண்மை தான் மருத நிலத்தில். இப்போ வேளாண்மைன்னா கையும் காலையும் வச்சுக்கிட்டு எப்படி வேளாண்மை செய்கிறது? அதுக்கு உழவு கருவிகள் வேணும்ல, அதுக்கு கொழு வேணும், கலப்பை வேணும், மாடு வேணும். வேளாண்மை சிறப்பு அடையுது, அவங்க தேவைக்கு போக மிகுந்து நிறைய நெல் மீந்து போகுது, வேளாண் பொருட்கள் மீந்து விளையுது. இது என்ன ஆற்றுலையாக கொட்ட முடியும், சாப்பிட்டது போக என்னையா பண்ணுறது? சரி பரவாயில்ல, முல்லை நிலத்தில் கொண்டு போய் விற்றுட்டுவாங்க, நெய்தல் நிலத்தில் கொண்டு போய் விற்றுட்டுவாங்க என்று அங்கே ஒரு கூட்டம் கிளம்புது. இதெல்லாம் விற்கிறதுக்கு அந்த கூட்டம் தான் வணிகர்கள். இப்படி ஒரு அந்த மருத நிலத்திலேயே அந்த வேளாண்மை செய்கிறவர்களில் ஒரு கூட்டம் ஒரு பிரிவு பிரிஞ்சு போகும்போது அது அவங்க வணிகர்
பாண்டிய நாட்டில் 300 மேற்பட்ட தொழில்கள் இருப்பதாக சங்க இலக்கியம் சொல்லுது. அதில் வந்து செருப்பு தைக்கிறவனும் இருந்திருப்பான், புலவனும் இருந்திருப்பான், கூடம் உடைகிறவனும் இருந்திருப்பான், தச்சு வேலை செய்கிறவனும் இருந்திருப்பான். இப்போ மன்னன் என்ற ஒரு இடம் வரும்போது மன்னனுடைய மகன்தான் மன்னனாக வரணுங்கிற சட்டம் தமிழ்நாட்டில் இல்லை. யார் வேண்டாலும் மன்னன் ஆகலாம். தோல் வலிமை உடையவன், ஆற்றல் உடையவன், படையை நடத்தி செல்வதற்கான திறமை உடையவன்லாம் மன்னன் ஆகலாம். கரிகாலன் எப்படி மன்னன் ஆனான்? அவன் ரோட்டில் போயிட்டு இருந்தவனா யானை மாலை போட்டு போய் மன்னன் ஆகிடான்னு. ஆனால் சத்திரிய மரபு என்பது மன்னனுடைய மகன்தான் மன்னன் ஆகணுங்கிறது தான் ஆரிய மரபு. அது நம்மகிட்ட இல்லை. யார் வேணாலும் மன்னன் ஆகலாம். தகுதி உடையவர்கள் யார் வேண்டுமானாலும் மன்னன் ஆகலாம். வெளிநாட்டில் வணிகம் செய்த ஒருவனுடைய மகனை கூடை முறைகின்ற ஒரு மகனுடைய திருமணம் செய்து கொண்டான். அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை. சங்க காலத்தில் தொழில்கள் இருந்தது. அந்த தொழில்கள் வந்து எது ஏற்றமோ இறக்கமோ, நீ பெரியவன் நான் சிறியவன் இந்த அளவில் இல்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்த தமிழ் மன்னர்கள் தங்கள் குடிகளை அப்படி வைத்திருந்தாங்க. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு குடி, அதுதான் பாண்டியர் குடி, சேரன் குடி. எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் என்ன அவங்க வகுத்து கொண்டார்கள், ஒரு நாட்டில் உள்ள குடிகள் வந்து அரசன், அந்தனர், வணிகர், வேளாளர், இந்த 4 பிரிவு வருது. இந்த 4 பிரிவு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மருதநில மக்கள் தான். 4 பேருமே இந்த மருதநில மக்கள் தான். மன்னனாக இருக்கணும் வந்தான், வணிகனாக இருக்கணும்னு வந்தான், வேளாண்மை செய்கிறவன வந்தான், எல்லாம் அவனே தான். இப்போ அந்த மன்னனுங்கிற பிரிவில் பார்த்தீங்கன்னா அரண்மனை இருக்கும், அப்புறம் போர்ப்படை இருக்கும், சேவகர்கள் இருப்பாங்க, வீரர்கள் இருப்பாங்க, இவங்கெல்லாம் அது ஒரு கேட்டகரி இருக்கு. அந்தனர் என்று வரும்போது பார்த்தீங்கன்னா புலவர்கள், கற்றறிந்தவர்கள், மன்னனுக்கு அறிவுரை சொல்பவர்கள், இவர்களெல்லாம் அது ஒரு கேட்டகரி. இவங்க வந்து உடல் உழைப்பு இல்லாதவர்கள், பாணர்கள், விரலிகள், நாடகம் ஆடுகிறவர்கள், கூத்தாடிகள், இவங்கெல்லாம் அந்த உடல் உழைப்பு இல்லாதவங்க. மன்னர்கள் பெரிய பணக்காரர்கிட்ட போய் அவங்க பாடி பரிசல் வாங்கிட்டு வர்றவங்க, இது உடல் உழைப்பு இல்லாத ஒரு கூட்டம். 3வது வணிகர்கள், அவங்க உள்நாட்டு வணிகர்கள், வெளிநாட்டில் இருந்த வணிகர்கள். பிற்காலத்தில் அந்த நகரத்தார் என்ற ஒரு அமைப்பு வருது. அவங்க நகரத்தில் போய் குடியிருந்து வணிகம் பண்ணவங்க எல்லாம் அந்த விவசாய குடி தான். அவன் எங்கே ஐரோப்பாவிலேருந்தெல்லாம் வந்துடலை, எல்லாம் இங்கேருந்து நம்ம ஆட்கள்லாம் அவங்க வேளாண் குடி தான், விவசாய குடி தான். அடுத்தது வேளாண் மக்கள். இவங்க தான் வந்து பயிர் தொழில் செய்கிறவங்க, மெஜாரிட்டி குரூப் அதுதான். தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்பவர்கள் தான் மெஜாரிட்டி குரூப். அவங்க தான் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு சோறு போட்டவர்கள், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அவங்க தான். அந்த வேளாண் தொழில் செய்த மக்கள் தான், அதிலிருந்து தான் இவ்வளவு பேரும் பல தொழில்கள் மாறி மாறி வந்திருக்காங்க. இப்போ வேளாண் குடியில் பிறந்த ஒருத்தன் நல்லா படிக்கிறான், தம்பி நீ ஏர் ஓட்ட போவானா, நீ பள்ளிக்கூடத்தில் போய் படி அப்படின்னு அவனை புலவராக்குறாங்க. வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் மதுரையில், அவன் பிள்ளை நல்லா படிக்கிறான், எப்பா நீ இது பண்ண வேணாம், நீ வந்து புலவராக போய் படிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அந்த பேர்லேயே இருக்கு. அவன் வியாபாரிங்கிறது அந்த பேர்லேயே, கூலம் என்பது குரோசரி, நம்ம சாப்பாட்டு பொருள். கூல வாணிகன் மகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு அவர் ஒரு பெரிய மணிமேகலை அவர் தான் எழுதுகிறார். இப்படி ஒரு தமிழர்களிடையே ஒரு பாகுபாடு இல்லாத, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் இருந்தது.
அது யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல. அடுத்த ஒரு ரெண்டு மூன்று நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்களுடைய ஆட்சி மறைஞ்சு போகுது, இந்த மூவேந்தர்களுடைய ஆட்சி மறைஞ்சு போகுது. இந்த மூவேந்தர்கள் ஆண்ட காலத்தில் தமிழ் வளர்ந்தது, தமிழ் இலக்கியங்கள் படைக்கப்பட்டன, தமிழன் வெளிநாடு வரை சென்று வணிகம் செய்தான், இங்கே ஜப்பான் வரையில் போயிருக்கான், இங்கே ஸ்பெயின் வரையில் போயிருக்கிறான். இன்னும் எனக்கு ஒரு ஐயப்பாடு வந்து அவர்கள் தென் அமெரிக்காவுக்கு வந்திருக்கணும் என்ற ஒரு கருத்து கூட எனக்கு உண்டு. இந்த மாய நாகரிகம் நம்முடைய நாகரிகமாகத்தான் இருக்கணும். அது பற்றிய நூல்களை எல்லாம் நான் படிக்கின்ற பொழுது அந்த குறிப்புகளை எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர இந்த மக்கள் எந்த நாகரிகத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுடைய முன்னோர்கள் யார் என்பதை பற்றி எந்த குறிப்புமே யாரும் எழுதலை, இதுவரையிலும் எழுதலை. அவர்களுக்கு நான்கு மொழிகள் அவங்க பேசினதாக அடிப்படை மொழிகள், அந்த மாயன் என மக்கள் நான்கு மொழிகள் பேசினதாக குறிப்புகள் இருக்கு. அதில் ஒரு மொழியினுடைய பெயர் வந்து சொல், சிஹெச்ஓஎல்னு எழுதுறாங்க. ஒரு மொழியினுடைய பேர் சொல், எவ்வளோ அழகான தமிழ் சொல் பாருங்க. இப்படி உலகம் முழுவதும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் போயிருக்காங்க, பரவியிருக்காங்க. மெக்சிகோவில் போயிட்டு வந்த புத்தகம் எழுதியிருக்காரு. அங்கே உணவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் உணவு மாதிரியும், அங்கே மூவி சினிமா பார்த்தா கூட தமிழ் சினிமா மாதிரி தான். நான் ரெண்டு படம் பார்த்தேங்க மெக்சிகன், அதே மாதிரி நம்ம தமிழ் சம்மந்தம், அதாவது கலாச்சாரம் மாறுதல், பட் அந்த கோர் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது ஐயா சொன்ன மாதிரி அமெரிக்காவில் வந்து 1965 ஒரு இது எடுத்திருக்காங்க, ஒரு ஸ்கெலட்டன் எடுத்தாங்க வாஷிங்டனில். அது இப்போ இல்லை, அது வந்து ரெட் இண்டியன் சொல்லி அதை கொடுத்துட்டாங்க, டிஎன்ஏ பண்ண முடியாது அப்படின்னு பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்து முடிஞ்சு போச்சு. அது அதை நான் தொடும்போது தெரிகிறது அந்த கெனிவிக் மேன் பேர், அந்த மனிதனுடைய எந்த விதமான இதுவும் இப்போ கிடையாதுங்க, எல்லாம் போயிடுதுங்க, அமெரிக்கா விட்டு போச்சு. அது கிட்டத்தட்ட தெற்காசிய நாட்டிலேருந்து வந்ததாக சொல்கிறார்கள். அதோட டேட் வந்து ஐயா சொன்னதுபடி 12,000 BC முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க, ஒரு குரூப் வந்திருக்காங்க. அந்த குரூப் வந்து தெற்காசிய நாட்டிலேருந்து வந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள், அந்த ஆதாரங்களும் இப்போ அழிக்கப்பட்டு விட்டன. அது வந்து ரெட் இண்டியன்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் அதை கொடுத்துட்டாங்க, கொடுத்து அவங்க புதைச்சிட்டாங்க. அந்த புதைச்ச இடம் கூட இப்போ எங்கேயும் தெரியாது, அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இது நடந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து. அது சம்மந்தமான பேராசிரியர் இப்போ நான் பார்த்தேன், டெக்சஸில் தான் இருக்கார். அவர் அதை பற்றி நான் பேச வேண்டாங்க, இப்போது அது முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். மன்னிக்கவும், இன்றைக்கி அவங்க சங்ககாலம் என்பது கிமு 300 கிபி 300ன்னு சொல்கிறாங்க. அவர் நடனகாசிநாதன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். சென்னை தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பேசும்போது தமிழர்களுடைய வரலாறு கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லைங்கிறார். எனக்கு அவருக்குமே ஒரு சொற்போரே அந்த கூட்டத்தில் நடந்தது. அப்படி இந்த சங்ககாலம் பற்றிய ஒரு வரையறையை தப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ கிபி 300ல் சங்ககாலம் முடியுது அப்படின்னா அந்த 300 ஆண்டுகள் வரையில் அந்த சங்க காலத்தில் என்ன நடவடிக்கைகள், வாழ்க்கை முறைன்றது அப்படியே இருக்கணும். கிபி 400 பல்லவர்கள் வந்து ஆட்சி எடுக்கிறான் தமிழ்நாட்டில். பார்க்குற போது சங்ககால வரலாற்றுக்கும் பல்லவருடைய வரலாற்றுக்கும் அப்படியே தலைகீழாக இருக்குது. இந்த 100 ஆண்டுகளில் எப்படி தமிழனுடைய வரலாறு மாறும், இந்த அறிவு கூட அந்த தொல்லியலாளர்களுக்கு இல்லை. ஆக சங்ககாலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு முடிஞ்சு போச்சு. இது பல்லவர் வரலாறு தொடங்கும் போது நமக்கு தெரியுது. இந்த பல்லவர்கள் என்ற கிபி 400 அவர்கள் வந்த பிறகு அதிலிருந்து தொடர்ச்சியாக அவர்கள் வந்து ஆந்திர பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழர்கள் இல்லை. இன்னும் சில பேர் தமிழ்நாட்டில் இன்னும் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கான், நாங்கள் பல்லவர் மரபுன்னு. நாங்கள்லாம் பல்லவ ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் பல்லவர் மரபு என்று சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து அடிப்படையிலே தவறுது. பல்லவர்களுக்கு பிறகு சோழர்கள் வராங்க, இடைக்கால சோழர்கள், ராஜராஜன் ராஜேந்திரன்.
இவருடைய ஆட்சிக்கு பிறகு விஜயநகர அரசு நாயக்க மன்னர்கள் வராங்க. நாயக்கர்கள் காலத்திலேயும் பாளையக்காரர்கள் அரசு வராங்க. பாளையக்காரர்களுக்கு பிறகு ஆங்கிலேயர் வராங்க. ஆங்கிலேயர்கள் 47 போனதுக்கப்புறம் இப்போ அந்த வெள்ளையர் பெரியார் சொன்ன மாதிரி வெள்ளையர்கள் போயிட்டாங்க, இப்போ கொள்ளையர்கள் இருக்காங்க. இந்த பல்லவர்கள் ஆட்சி தொடங்கும்போது தான் அவர்களுக்கு தாய்மொழி வந்து தெலுங்கு. அவர்கள் அரசாங்க குறிப்புகளெல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் எழுதுகிறாங்க. சங்ககால மன்னர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதிட்டு இருந்தான். அவர் 2-3 மன்னர்களுக்கு தமிழே தெரியாதுங்கிறாங்க. அதில் தந்திவர்மன் ஒருவன் மட்டும் தமிழில் கொஞ்சம் புலமை இருந்ததாக பின்னாடி வந்து ஒரு இலக்கியம் சொல்லுது. இந்த பல்லவர்கள் தான் வந்து சோழர்களை அழைச்சிட்டு வராங்க. பல்லவர்களுக்கு குறுநில மன்னர்களாக ஆந்திராவில் இருந்த அந்த மன்னர்களை தான் அழைச்சிட்டு வராங்க. அவங்க முதன் முதல் அழைச்சிட்டு வராங்க. அவங்கள கொண்டுகிட்டு வந்து அந்த கும்பகோணம் பக்கத்தில் குடியமர்த்தி அவங்களுக்கு ஒரு நாடு கொடுக்குறாங்க. அந்த அழைச்சிக்கிட்டு வந்த அந்த மன்னர்கள் வந்து என்ன தங்களை சொல்லிக்கிறாங்க, நாங்கள் சோழ பேரரசனுடைய பரம்பரை என்று அவர்கள் சொல்லி, அந்த முதல் மன்னனுடைய பேர் எப்படி பதிவாகுது, விஜயாலய சோழன் என்று பதிவாகுது. விஜயாலய சோழனிலிருந்து 3 ராஜராஜன் வரையில் கிட்டத்தட்ட 14 மன்னர்கள் அந்த இடைக்கால சோழ மரபில் ஆண்டாங்க. ஒருத்தன் கூட ஒரு தமிழ் பொண்ண கல்யாணம் பண்ணல. ஒருவன் கூட தன்னுடைய மகளை வந்து தமிழருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவங்களுடைய உறவுகள் பூரா ஆந்திராவில் தான் இருந்தது, தெலுங்கில் இருந்தது, சாளுக்கியத்தில் இருந்தது. இந்த பொன்னியின் செல்வன் கதையை படிச்சுட்டு ரொம்ப பேர், ஆகா இந்த மாதிரி ஒரு தமிழ் மன்னர்கள் நம்ம நாட்டிலே இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பொன்னியின் செல்வனுடைய கதை ஒரு 15 விழுக்காடு தான் வரலாறு, 85 விழுக்காடு கற்பனை. அதில் அவன் சொல்கிற ஒரு கல்கி சொல்கிற வந்தியத்தேவன் என்பவனை ஒரு தமிழ் வீரனாக அதில் கொண்டு வந்து காட்டுறாங்க. அவன் ஒரு சாளுக்கியன், அவனுக்கு தமிழன் இல்லை அவன். இப்படி வரலாற்று புரட்டுகள் நிறைய நடந்திருக்கு. இந்த பல்லவர் காலத்திற்கு பிறகு என்ன ஆகுது, ஏறக்குறைய தமிழர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் இல்லாமல் போகும்போது தலையெடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்ற ஒரு நிலை வரும்போது இதில் முதல்ல பாதிக்கப்படுறவங்க யாருன்னா மருதநிலத்து வேளாண்மை குடிகள் தான். இந்த வேளாண் குடிகளை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு நிலை வருது. ஏன்னா இந்த மருதநிலத்துக்கு மண்ணின் மைந்தனே அவன் தான், அந்த மண்ணுக்கு உரிமையாளன் அவன் தான். இப்போ அந்த பல்லர் சமூகம் தான் இன்னைக்கு அந்த மருத நிலத்துக்கு சொந்தமானவர்கள்னு சொல்லும்போது, உங்களுடைய முன்னோர்கள் யார் யா அப்படின்னு யாராவது ஒரு பல்லர் சமூகத்திலிருந்து அவரை போய் கேட்டிங்கன்னா, நாங்கள் பாண்டியர் மரபுக்கு நாங்கள் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒரு வணிகர்கிட்ட போய், ஐயா உங்கள் மரபு எங்கய்யா, அது எனக்கு தெரியலைங்க, ஏதோ எங்கள் அப்பா பண்ணார், தாத்தா பண்ணார். சரி, ஒரு தச்சரை போய், உங்களுடைய மரபு என்ன, இது தெரியலீங்க, எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் முப்பாட்டம் பண்ணார். இந்த வணிகனும் இந்த தச்சனும் கொல்லனும் இந்த வேளாண் குடியிலேருந்து தான் வந்தவன்னு அவனுக்கே தெரியல. இல்லைங்க, நாங்கள்லாம் வேளாண் குடி தாங்க, நாங்கள் மருத நிலத்துக்காரன், நாங்கள் தொழிலில் இப்படி பிரிஞ்சு வந்துட்டோம் என்று சொல்ல தெரியல அவங்களுக்கு. அவங்க ஏதோ வேற ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன், ஒரு புள்ளமார் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் பேசுகிறாரு அந்த இதில் நிகழ்ச்சியில். நாங்கள் வந்து சனாதன தர்ம அடிப்படையில் நாங்கள் வந்த ஜாதி சமூகம் என்று சொல்கிறார். இந்த சனாதன தர்மமே தமிழருக்கு இல்லை. இந்த பார்க்க எப்படி வரலாறு எல்லாம் புரட்டுறாங்கன்னு. இன்னைக்கு புள்ளமார் வேளாளர்னு சொல்லிட்டுறவங்க யாருன்னா,
இந்த பல்லர்னு சொல்கிறவன் ஏழையாக இருக்கிறவன் தான் பல்லர், அதில் பணக்காரனாக இருக்கிறவன் புள்ள, எல்லாம் ஒரே சமூகம்தான். இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு நம்மகிட்ட வந்ததுக்கு இடையில் வந்த ஆட்சிகள் தான் காரணம். இப்போ ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்தில் வந்து எனக்கு மிகப்பெரிய கொள்கை மாறுபாடு உண்டு. இன்றைக்கு அவருக்கு சதய விழா, 1000 ஆண்டு விழா, 1009வது ஆண்டு விழா. இப்போ ராஜேந்திர சோழனுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கங்கைகொண்ட சோழபுரத்தில் எங்கள் ஊர் பக்கம்தான் ஆண்டு விழா நடத்துனாங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க, முறையாக அழைப்பு கொடுத்தாங்க, நான் வரலீங்க, எனக்கு கருத்து மாறுபாடு இருக்குது, நான் வரலன்ட்டேன். இதில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து சங்ககால சோழர்கள் வந்து தமிழர்கள், அவன் குறிஞ்சி முல்லை நிலத்து மக்கள், இந்த இடைக்கால சோழர்கள் வந்து சோழர்கள்னு சொல்லிக்கிறானே தவிர அவன் ஆந்திர பகுதியிலேருந்து வந்தவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜராஜனுடைய சதய திருவிழாவில் அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு எழுத்தாப்படி போய் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு 12 சமூகம், புள்ள, நாடார், கம்மாளர், வன்னியர், தேவேந்திர குல வேளாளர், இன்னும் என்னென்ன சமூகங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, அவங்கெல்லாம் எங்கள் குல தெய்வமே. இந்த ராஜராஜனை அவங்க ஜாதி சமூகத்துக்காரன்னு ஃப்ளெக்ஸ் போர்டு அடித்து ஒட்டி வைக்கிறாங்க. என்ன கூத்து பாருங்கள் இதெல்லாம். அதாவது நம்ம மக்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மை இருக்குன்னா, நமக்கும் கீழே 2-3 சாதி சமூகம் இருக்கணும், நமக்கு மேலே இத்தனை பேர் இருக்கானா, நம்மளை அடிமைகளாக வச்சுருக்கானா, அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. நமக்கு கீழே யாராவது ஒருத்தன் 2 பேராவது இருக்கணும் நம்ம சொல்கிறத கேட்குறது. இது தமிழனுடைய இன்றைய ஒரு மனப்போக்கு இப்படி வந்திருக்கு. இந்த ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்தில் தான் பெரிய சைவ பக்தன், பெரிய பெருவுடையார் கோயிலை எழுப்பி, பெருவுடையார் கோயிலை எழுப்புனது நாங்கள் ஆந்திராவில் இருந்தால் வந்தால் நம்ம ஊர் தச்சம் கட்டினான், நம்ம ஊர் தொழிலாளி கட்டினான், நம்ம ஊர் கொல்லம் கட்டினான், நம்ம ஊர் சிற்பி கட்டினான், நம்ம ஆட்கள் கட்டின அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை முடிந்த பிறகு நம்மளே நீ கருவறைக்குள்ளே போகக்கூடாது, தான் அங்கே ஆரியர்கள் தான் அங்கே உள்ளே போவாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. நாம் கட்டின கோயில் உள்ளே நம்ம நுழையிறதுக்கு அனுமதி இல்லைன்னா அது என்ன அப்புறம், அது இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயா வருத்தப்படக்கூடாது, நான் வரலாறு சொல்கிறேன். அதனால் இது வந்து இந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறதாங்க மிகப்பெரிய கொடுமை. இந்த வேளாண்குடி மக்களுக்கு இந்த இடைக்கால சோழர்கள் ஆட்சியில் தான் நடக்குது. 3 நிலைகளை அவங்க உருவாக்குறாங்க. பிரம்மதேயம், பிரம்மதேயம் என்பது பிராமணர்கள் குடியிருக்கின்ற பகுதி, ஊர். அப்புறம் சதுர்வேதி மங்கலம், சதுர்வேதி மங்கலம் என்பது 1000 வேலி, 1000 வேலின்னா 5000 ஏக்கர். இந்த மாதிரி 93 சதுர்வேதி மங்கலங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அப்போ 93 × 5000 ஏக்கர் பெருக்கி பாருங்கள். இது என்ன சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா, சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத கல்லூரி இது. அங்கே வந்து ஆரியர்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி, தமிழனுக்கெல்லாம் கல்வியே இல்லை, தமிழ் பள்ளிக்கூடங்களும் இல்லை, அதெல்லாம் அந்த சங்க காலத்தோடு போயிட்டுது. இந்த 1000 வேலி, 5000 ஏக்கர் நிலத்தை வருவார் அந்த ராஜகுருங்கிறவர் வருவார், இதை ஒரு கோடு போட்டு காட்டி இது எங்களுக்கு வேணுங்க விடுவார். இங்கே வேளாண்மை செய்து கொண்டிருந்த நம்முடைய மருது நிலத்து விவசாயிய தம்பி வெளியில் போகிட்டாங்க. 5000 வேலி தமிழ்நாட்டில் வெளியில் போனால் எத்தனை விவசாயி பாதிக்கப்பட்டிருப்பான் பாருங்கள். சரி, ஏதாவது கொடுங்கயா, பாதி வடை பணமாவது ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் வெளியில் போய் வீடு கட்டிக்கிறோம், நோ காம்பன்சேஷன். இப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் தான் அதில் பெரும்பான்மையானவர்கள் பறையர்கள், கொஞ்சம் சிறுபான்மையானவர்கள் பல்லர்கள்.
ஒரு காலத்தில் நிலத்துக்கு சொந்தமாக இருந்தவன், உரிமையாளராக இருந்தவன் இன்றைக்கு நிலமற்ற கூலி தொழிலாளியாக மாற்றப்படுகிறான். அவனுக்கு நிலமும் கிடையாது, வீடும் கிடையாது. இப்படி நிலமற்ற ஏழைகள் என்ன பண்ணுறான், இந்த நிலம் உள்ளவங்கிட்ட போய் கூலி வேலை செய்கிறான், இல்லைன்னா இந்த பிராமணர்கிட்ட போய் ஏதாவது வேலை செய்கிறான். காலப்போக்கில் என்ன ஆகுது, பணம் தான் ஒருத்தனுடைய தகுதியை நிர்ணயம் பண்ணுது. இவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நிலமற்றவர்களையெல்லாம் அவர்கள் வந்து சூத்திரர்கள்னு ஒதுக்கப்படுறான். ஏதோ கொஞ்சம் வசதி இருக்கிறவன பக்கத்தில் வச்சுக்கிறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு மூன்று பிரிவு இருக்குது. முற்பட்ட சமூகம் ஒன்று, பிற்பட்ட சமூகம், அப்புறம் அதுலேயே மிகவும் பிற்பட்டது, அப்புறம் இன்னும் பிற்பட்டதுன்னு யாராவது போராட்டம் நடத்தினா கூட வாங்கினாலும் வாங்கிக்குவாங்க. ஆக முற்பட்ட சமூகம், பிற்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம். இந்த முற்பட்ட சமூகம் யார் அப்படின்னா, இந்த மன்னர்களோடும் இந்த பிராமணர்களோடும் ஒத்து போகிறாங்க பாருங்க, அவங்க தான் இன்றைக்கி ஃபார்வர்ட் ட்ரஸ்ட் தமிழ்நாட்டில். அது எவாண்டா என்ன நமக்கு, என்ன நமக்கு ஏதோ 4 ஏக்கர் நிலம் இருக்குது, நம்ம பயிர் பண்ணி சாப்பிட்டு போவோம். இன்று கண்டும் காணாத மாதிரி இருந்தாங்க பாருங்கள், அவங்க தான் இன்றைக்கு பிற்பட்ட சமூகம். இவனை நான் ஒரு கை பார்த்துடுறேன். அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நிகழ்த்தினவங்க எல்லாம் யாருன்னா, இன்றைக்கி அவங்க தான் தாழ்த்தப்பட்டவங்க. அவர்களை எதிர்த்தவர்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். ஐயா சொன்ன மாதிரி 1901 இது வேற கதை. இது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்களுடைய பட்டியலெலாம் எடுத்தான். அதில் நாடார், வன்னியர், பள்ளர், பறையர், இந்த மாதிரி ஒரு 10-16 பிரிவுகளை வந்து இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஆங்கிலேயர்கள் எடுத்து அதை அறிவிக்கிறதுக்கு இருந்தாங்க. வட மாவட்டங்களில், சென்னை பகுதிகளில் வந்து வன்னியர்கள் அதிகம். அவங்க முடிச்சுக்கிட்டாங்க, என்னடா நம்மளை போய் தாழ்த்தப்பட்டவனு அறிவிக்க போகிறானு, நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை எங்களை போய் எப்படி நீ தாழ்த்தப்பட்டவனு சொல்லணும்னு, சரிப்போ நான் எடுத்துடுறோம் போன்னு எடுத்துக்கிட்டான். நாடார்கள் போய் பெரிய போர்க்கொடி தூக்கி, நாங்கள் தென்பகுதிகளெல்லாம் பெரிய சமூகம், எங்களை எப்படி நீங்கள் தாழ்த்தப்பட்டவனு சொல்லலாம், இவங்கள ஒரு காலத்தை தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தவங்க தான் நாடார்கள். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு நாடார் பெண்கள் வந்து இடுப்பில் தான் ஒரு துண்டு கட்டிக்கணும், மேலே இடுப்புக்கு மேலே எந்த துணியும் கட்டிக்கக்கூடாது, அது ஒரு சட்டம் இருந்தது. அது எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த கொடுமையை எதிர்த்து போராடி அவர்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தாங்க. பின்னாடி நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா அந்த மன்றோ சிலை ஒன்று இருக்கும் மவுண்ட் ரோடில். அந்த மன்றோங்கிறவன் அந்த திருவிதாங்கூரில் அப்போது ஆங்கில அரசனுடைய அட்வைசர் மாதிரி இருந்தான். அவன்தான் அந்த திருவாங்கூர் மன்னர்கிட்ட சொல்லி போராடி, இவங்களும் வந்து மனிதர்கள் தான், அவங்க எப்படி அவங்கள மேலாடை இல்லாமல் இருக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த உத்தரவை மாற்றி கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் நாடார்களும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தவங்க தான், அவங்களும் போய் சொன்ன உடனே அதை நீக்கிவிட்டான். இதை போய் முறையாக சொல்வதற்கு பலர்கள்ட்டையும் ஆள் இல்லை, இந்த பறையர்கள்ட்டையும் ஆள் இல்லை. சரி போங்க, உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட், அதாவது இந்த நிலத்திற்கே சோறு போட்ட அந்த பள்ளர்களை ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி இந்த புலவர்கள், அறிஞர்கள்னு இந்த அந்தணர் குரூப் இருக்கு பாருங்க, அவங்க தான் பறையர்கள், அவங்களே ஷெட்யூல் காஸ்டில் தள்ளி விட்டான் தாழ்த்தப்பட்டவர்கள். இதில் இன்னும் வேடிக்கை என்னன்னா, தாழ்த்தப்பட்டவர்களிலேயே தொடக்கூடியவர்கள், தொடக்கூடாதவர்கள், ஒரு 30 அடிக்கு அந்த பக்கம் இன்னும் பேசக்கூடியவர்கள், பார்க்கவே கூடாதவர்கள்னு ஒரு பிரிவு இருக்குது, இது இல்லாத பஞ்சமர்னு ஒரு பிரிவு. கிபி 1210-220 நினைக்கிறேன், 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் இந்த சித்தர்கள் என்ற மரபு வந்து ரொம்ப பரவலாக தமிழ்நாட்டில் இருந்தது. அவர்கள் வந்து இந்த பிராமணர்களை எதிர்த்து கடுமையாக போராடினாங்க.
இந்த ஜாதி பிரிவுகள் சமூக பிரிவுகளெல்லாம் எதிர்த்து போராடினாங்க. நாங்கள்லாம் ஒன்றாதாங்க இருந்தோம். சங்க காலத்தெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அண்ணந்தம்பி மாதிரி இருந்தோம். இப்படி வந்து பிரிக்கிறீங்களே, இதெல்லாம் தமிழர்களை நீங்கள் ஏற்றுக்காதீங்க, நாமெல்லாம் ஒன்று. இந்த அளவில் அவங்களுடைய விளம்பரம் பிரச்சாரங்கள் இருந்தது. இதை பார்த்தா இவரெல்லாம் பெரிய நாட்டுக்கே ஒரு கலவரத்தை உண்டு வர பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு எங்கெங்கெல்லாம் அந்த சித்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அடித்து காலி பண்ணுறான்றான். இது குகையடி கலவரம்னு வருது வரலாற்றில். எத்தனை சித்தர்களை கொலை பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகம் அது. சாதியே இல்லையா, நம்ம தமிழர்லாம் ஒரே சாதின்னு சொன்னவனா காலி பண்ணிட்டாங்க. இப்படி தாங்க தமிழனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, நிலம் வந்து பிடுங்கப்பட்டது, அவன் கூலி தொழிலாளி ஆனால் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போச்சு. இன்னும் சோழர் கால கல்வெட்டுகள் செல்லுது, பெண்கள் தங்களை 30 காசுக்கு கோயிலுக்கு விற்றுக்கொண்டார்கள். 30 காசு கோயிலில் வந்து கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை, நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படி பெண்கள் போயிருக்காங்க. இது கதை இல்லை, கற்பனை இல்லை, கல்வெட்டில் இருக்குது. அதே மாதிரி சில பேர் இந்த நில உரிமையாளர்கள் இந்த பெண்களை, தாழ்த்தப்பட்ட பெண்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. 20 காசு 10 காசு விலைக்கு வாங்கி இவங்க வச்சுக்கிறது. அதில் வந்து வன்கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. இந்த பெண்களை வந்து அப்புறம் விற்றுருக்கான் இவனை. இவனுக்கு வேணும்னா நீ 20 காசு தான் வாங்கினா, ஒரு 5 காசு மேலே கொடு நீ வச்சுக்க. தமிழ்நாட்டில் அடிமை முறை இல்லை என்று பரவலாக பேசப்படுது. ஐரோப்பாவில் தான் அடிமை முறை இருந்ததுன்னு. அதை விட கேவலமான அடிமை முறை தமிழகத்தில் 10ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களை விற்றார்கள். விற்றவர்களும் தமிழர்கள் தான், அதை வாங்கினவர்களும் தமிழர்கள் தான். நீங்கள் அமெரிக்காவில் வந்து கருப்பர்களுக்கு எதிரான போராட்டம் நடந்ததுன்னா கருப்பர்களை யாரும் தொடக்கூடாதுன்னு இல்லை. அவன் வீட்டு வேலை செய்வான், அவன் வீட்டோடய இருப்பான். அவன் அன்டச்சபிள் கிடையாது. அவன் அவனுக்கு அந்த வேலை வாங்கக்கூடிய ஒரு இது தான் அவங்களை வச்சுருந்தாங்களே தவிர அவனை தொடக்கூடாதுலாம் இல்லை. உலகத்திலேயே பெரிய குடும்பம் தமிழ்நாட்டில் தான் அவனை தொடக்கூடாதவன். எவ்வளோ குடும்பம் பாருங்கள். இந்த நிலைமைகள் வந்து படிப்படிப்படியாக வளருது. நிலத்துக்கு உரிமையாளன், மருத நிலத்துக்கு சொந்தக்காரன், ஒரு 10-15 விழுக்காடு கூட இல்லை, எல்லாம் வெளியில் போயிட்டான், நிலமற்று போயிட்டான். அதற்கு பிறகு வர்றாங்க நாயக்கர் மன்னர் வரலாறு, அது வருது 15ஆம் நூற்றாண்டில் வருது. அதாவது சோழ மன்னர்கள், இடைக்கால சோழர்கள் சேரலாம் வரி வசூல் பண்ணுறது, அதில் தான் வந்து ஒரு சட்ட திட்டங்களே உருவாக்குறாங்க. இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் வீடு கட்டி கொள்ளும்போது செங்கல்லால் வீடு கட்டக்கூடாது, மண் செவரில் தான் வீடு கட்டணும். கோர ஓலை குடிசை தான் போட்டுக்கணும், ஓடு போடக்கூடாது. சுவருக்கு வெள்ளை அடிக்கக்கூடாது. அந்த வாயிற்படி குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கணும். இதை மீறி அவனாவது ஒருத்தன் வீடு கட்டி விட்டான்னா அந்த வீட்டை இடிச்சிருவாங்க. இது 10-12 நூற்றாண்டுகளில் நடந்த வரலாறு இது. இதுக்கெல்லாம் கல்வெட்டுகள் இருக்கு. ஒரு காலத்தில் இந்த தமிழகத்துக்கே சோறு போட்ட அந்த விவசாயிய, அந்த பள்ளனை நீ கீழ்ச்சாதிரான்னு சொல்லி தள்ளி வச்சுட்டான். அந்த பெண்களை விலைக்கு வாங்கினான், வித்தான். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. இது இந்த விஜயநகர ஆட்சியில், நாயக்கர் ஆட்சியில் இன்னும் அதிகமாகிடுச்சு. இந்த 100-103 பாளைய பட்டுகளில் தமிழர்கிட்ட எத்தனை இருந்ததுன்னா 3 தான் இருந்திருக்கு. மீதி எல்லா பாளையக்காரர்களும் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தெலுங்கர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த தெலுங்கு மரபு அதிகமாக வந்ததற்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த இடைக்கால சோழர்களும் இந்த விஜயநகர பேரரசும் தான்.
அப்பொழுது வந்தவர்கள் தான் இந்த படைகளுக்கு இந்த தோல் கருவிகள், செருப்பு இதெல்லாம் தைத்து கொடுப்பதற்காக ஆந்திராவிலிருந்து அந்த செருப்பு தைக்கின்ற தொழிலாளிகளை கொண்டுட்டு வராங்க. இன்றைக்கு இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டில். அவங்க அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு. அவங்கள வந்து தமிழ்நாடு கெசட்டில் என்ன சொல்லியிருக்கு, ஆதி தமிழர்கள்னு அவங்க பேரை போட்டிருக்கு. அவன் ஆந்திராவிலேருந்து வந்தவன், அவனுக்கு தமிழே தாய்மொழி இல்லை. அவனுக்கு என்ன அந்த காஸ்ட் கொடுக்குறாங்க, ஆதி தமிழர். இவன் பறையணும் பள்ளனும் நம்ம ஆள், இந்த மருத நிலத்துக்கு சொந்தக்காரன். இவர்களை வந்து ஆதி திராவிடர்னு எழுதுகிறாங்க. தமிழனை திராவிடன்னு எழுதுகிறான், தெலுங்கனை வந்து தமிழன்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் யாரும் கேட்கலைங்க. இதெல்லாம் இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ளே நடந்தது. இங்கே இருந்தவங்கள்லாம் என்ன, இந்த அரசியல் தலைவர்கள், இந்த தமிழறிஞர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் எங்கள் மக்களை வந்து இப்படிலாம் தாழ்த்தப்பட்டவன் கீழானவன்லாம் சொல்கிற, இது எங்கள் சமூகம் ஐயாவது, நாங்கள்லாம் ஒன்று தானே, எங்களுக்குள்ளே எப்படி இந்த பிரிவுகளெல்லாம் உண்டாக்குறீங்க, இனிமேல் நாங்கள் அந்த பிரிவுகளெல்லாம் வச்சுருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தைரியமானவர்கள் யாரும் வரல. இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சிகள்லாம் இந்த சமூகங்களை பிளவுபடுத்தி இன்றைக்கி ஓட்டு வாங்கிட்டு இருக்கான். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, தென்மாநிலங்களில் அந்த பலர்கள் வந்து இன்றைக்கும் ஓரளவுக்கு சில பேர் நிலம் வசதியோடு இருக்காங்க. நான் இந்த ஆய்வு செய்வதற்கு, கள ஆய்வு செய்வதற்கு நான் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் பண்ணும்போது, இப்போ வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊர்லாம் வந்து அந்த ஊரில் வந்து இப்போ எல்லா சாதியும் இருக்கும், எல்லா சமூகமும் இருக்கும், அப்புறம் காலனின்னு ஒன்று தனியாக இருக்கும். நீங்கள் தென் மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளர் கிராம ஊருக்கு போனீங்கன்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேற ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவங்க யாரையும் அடிமையாக வச்சிக்கல. இவர்கள் அடிமையாக்கப்பட்டார்களே தவிர அவர்கள் யாரையும் அடிமையாக வச்சிக்கல அவங்க. ஆனால் இந்த பறையர்களை வந்து அடிமையாக்கின பிறகு அவங்களுக்குள்ளே ஒருத்தன் சில பேர் வந்து, நீங்கள்லாம் எங்களுக்கும் கீழே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் வள்ளுவர். அவங்க வள்ளுவரான், அவங்க அவங்களே பறையர்களே பெரிய சாதியாக அவங்க. நீ பாருங்க என்ன கொடுமை பாருங்க. இதில் ஒரு அந்த வண்ணார் மரபு ஒன்று இருந்ததுங்க, அது இப்போது அது இப்போ போயிடுச்சு. அது அவங்களுக்கு என்னன்னா, இரவில் தாங்க போய் துணி துவைக்கணும், இருட்டினதுக்கப்புறம் தான் போய் துணி துவைக்கணும், விடியறதுக்குள்ளே துவைச்சிட்டு வந்துடணும், அவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது அவர்கள் பார்த்துட்டாங்கன்னா அவங்களே தெரியணும், ஐயா நான் அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். உடனே இவங்க போய் குளிப்பாங்க. ஒரு கொடுமையை பாருங்கள் தமிழ்நாட்டில். இதெல்லாம் வந்து நீங்கள்லாம் அமெரிக்காவில் வந்து இருக்கிறீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளவு முன்னேற்றம் இந்த நாடு வந்திருக்குன்னு, எவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு இன்னும் இருக்குது. இதெல்லாம் மாற்றத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? உங்கள் உறவினர்கள்ட்டையாவது சொல்லி, இப்படியெல்லாம் இருந்து நம்ம இருந்த தமிழர்களை வந்து இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்களே பெரிய இடைக்காலத்தில், நாம் அதெல்லாம் மறந்து நாம் தமிழர்கள் என்ற ஒரு ஒற்றுமையை நாம் உருவாக்கணும். ஆனால் நான் இங்கே பார்க்குற போது எந்த சமூகம் என்று இல்லாமல் எல்லாரும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அமெரிக்காவில் அப்போ அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க. அது இந்த நிலை வந்து தமிழ்நாட்டில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு தமிழன் யார், உலகிற்கே மூத்த குடி முதல் குடின்னு நம்ம சொல்கிற இந்த இனம் இன்றைக்கு நசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு பல சமூகங்களாக பிரிக்கப்பட்டு ஒற்றுமையை குறைக்கப்பட்டு. எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள்லாம் ஓரளவுக்கு என்னையும் தெரியும், எனக்கும் சில பேர் தெரியும். அவர்கள்ட்டெல்லாம் நான் இதெல்லாம் சொல்லுவது, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. நான் எந்த செய்தியையும் வந்து நான் என்னுடைய நூலில் பதிவு பண்ணுவேன்.
எனக்கு யாருக்கிட்டேயாவது ஏதாவது எதிர்பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அவங்கள பற்றி கொஞ்சம் உயர்வாக எழுதிக்கிட்டு இருப்பேன். நான் இந்த பல்லர்களை பற்றி இவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த தமிழகம் கொண்டு வந்துட்டாங்களே, இது எவ்வளவு கொடுமை என்று நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னால், நான் அந்த மரபு இல்லைங்க. நான் அந்த மரபாக இருந்து சொன்னேன்னாக்கா இவன் அவன் ஜாதியை சொல்கிறான்பா. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், நமக்குள்ள எந்த மரபு சாதி சமூகம் எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீ தமிழன் முன்னேறாததற்கு ஒரு அடிப்படை காரணம் இதுதான். தமிழ்நாட்டில் பாருங்கள் கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. நான் இந்த நூல் எழுதும்போது இந்த பண்டை தமிழர் நில மேலாண்மைங்கிற நூல் எழுதும்போது இந்த பள்ளர் என்ற சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்றைக்கு நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஜாதியை குறிக்கிறது, இது தமிழன்கிற பொருளை குறிக்கிறது. இங்கே அந்த பாண்டியருடைய அடையாளம் இருக்கு பாருங்க, இதுதான் அவங்களுடைய சின்னம். கிமு 1000 ஆண்டுகளில் ரோமில் இருந்த அரசர்கள் வந்து இதே சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரெண்டு மீன் நடுவில் செங்கோல், ரோம பேரரசு, அதாவது நம்ம வரலாற்றில் சொல்கிற பேரரசுக்கு முன்பு இந்த செங்கோல் தான் வந்து பாண்டியனுடைய அதிகாரத்தினுடைய அடையாளம். பிறகு வந்து கிறித்தவ மதம் அந்த ரோமில் வந்து தோன்றும்போது அங்கே போப்பாண்டவர் உருவாகிறார். இந்த போப்பாண்டவருக்கும் மன்னருக்குள்ள அதிகாரங்கள்லாம் இருக்குது என்பதை காட்டுவதற்காக அவர் கையில் ஒரு செங்கோல் கொடுக்குறாங்க. அந்த போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பிறகு அவருக்கு கீழே இருக்க கார்டினல், ஆர்ச் பிஷப்பு, பிஷப்பு இவங்களுக்கெல்லாம் அந்த செங்கோலை கொடுத்து, நீங்கள் அந்த சமய சடங்குகள் செய்யும்போது இந்த செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிறித்தவ சமய தலைவர்கள் கையில் வச்சுருக்கிற செங்கோல் இந்த பாண்டியனுடைய செங்கோல் தான். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் எல்லா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோல் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இது பாண்டியனுடைய செங்கோல்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு கூட நீங்கள் அமெரிக்காவில் நிறையா சர்ச்சுகளில் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். நீங்கள் வந்து கடலோனியான ஒரு நாடு இருக்குது ஸ்பெயினில் ஒரு பகுதி, அவங்க தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. கடலோனியர் என்று தமிழர் வணிகர்களுக்கு ஒரு பேர் இருக்குது, கடலோனியர், அதை கடலோனியாங்கிறான். அவன் தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பள்ளர், அலெக்சாண்டர் பள்ளர், இப்படி பேர் வச்சுருக்காங்க. என்னையா இதெல்லாம் பள்ளர்னா என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா அது எதுவும் தெரியல, எங்கள் ஆன்செஸ்டர்ஸ் நேம்ங்கிறது, அது நாங்கள் வழி வழியாக வச்சுக்கிட்டு வரோம். நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், கொரியாவில் ஒரு பொண்ணு, ஒரு முஸ்லீம் பொண்ணு, அது பேர் ஆயிஷா பள்ளர், எங்கெங்கெல்லாம் போயிருக்கான் பாருங்கள் தமிழர். அந்த பள்ளருங்கிற பேர் ஜாதியை குறிக்கிறது இல்லை, அதை நிலையில் வச்சுக்கணும், அது தமிழரை குறிக்கிற பேர். நீங்கள் மெக்சிகோவில் இருக்குது, ஸ்பெயினில் இருக்குது, கிரேக்க வரலாற்றில் இருக்குது, அசீரிய வரலாறு, சுமேரிய வரலாறு, எபிரேய வரலாறு, பாபிலோனிய வரலாறு, எல்லாத்துலேயும் இந்த பள்ளருங்கிற பேர் இருக்குது. இது வந்து தமிழன் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கிறத காட்டுது. அது ஒரு பெருமையான சொல்லுங்க நமக்கு. இப்போ பள்ளர் என்பது ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய சொல்லு. இன்னும் இன்னொரு சொல் இருக்குது, சூத்திரன்னு ஒரு சொல். இந்த சூத்திரங்கிற சொல்லு தமிழர்களை பயன்படுத்துவதற்கு ஆரியர்கள் பயன்படுத்தின சொல்லுன்னு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அது சூத்திரன் என்பது அழகான தமிழ் சொல். இதை யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா சுமேரியர்கள் சொல்கிறா, நாங்கள் சூத்திரங்கிறான். இன்றைக்கி 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுமேரியர்கள் நாங்கள் சூத்திரர்கள்னு சொல்கிறான், அவன் இலக்கியங்களில் சொல்கிறான். நான் அதை படித்ததுக்கு பிறகு தான், அடடா எவ்வளோ பெரிய செய்தியை வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் இதெல்லாம் சமஸ்கிருத சொல்லணும்னு இதுவரையில் நினச்சிக்கிட்டு இருந்தோன்னு நானே நினச்சேன். அதில் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரு அறவுரை கடிதம் எழுதுகிறான், அவன் பேர் சேய் சூத்திரன்னு இருக்குது.
சேய் என்பது அழகான தமிழ் சொல், சேய்னா மகன் அர்த்தம். மலைபடுகடாமில் வரும் நன்னன் செய் நன்னன்னு ஒரு மன்னனுடைய பேர். அதாவது ஒரு பிச்சைக்காரன் ஒரு கல் மேட்டிலேயே ஒரு 10-20 வருஷம் சாப்பிட்றது, அங்கேயே குடியிருக்கிறது, போய் வெயில் காற்று மழை இருந்து அங்கேயே செத்து விட்டானான். செத்து போன உடனே அப்புறம் ஏதோ பக்கத்தில் இருந்தவங்க அங்கே இருந்தவங்க எல்லாம் வந்து அவனை தூக்கி ஏதோ அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த கல் வந்து அந்த வீட்டுக்காரனுக்கு ஏற்ற வீட்டில் அந்த அவனுக்கு சொந்தமாக இருந்ததான் அந்த கல். அது ஒரு பாறாங்கல். கடைசியில் பார்த்தா அது ஒரு மாணிக்க கல் மாதிரி இருந்திருக்கு, அந்த பச்சை கல். அந்த கச்சை கல் மேலே அவன் பிச்சை எடுத்து சோறு தின்னுட்டு அங்கே தான் படுத்துருந்துருக்கான். இவ்வளவு விலை உயர்ந்த கல் மேலே நம்ம படுத்துருக்கோங்கிறது அவனுக்கு தெரியாமல் செத்து விட்டான். நீ தமிழர்கள் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய நாகரிகம் நம்மளுக்கு, எவ்வளோ பெரிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரவங்க நாம். இந்த மரநிலத்தை உருவாக்கி உலகத்திற்கெல்லாம் சோறு போட்டவங்க நாம். உலகம் பூரா நம்முடைய நாகரிகத்தை கொண்டு போய் நம்ம பரப்பணும். நம்முடைய பெருமை இன்றைக்கு நமக்கே தெரியல, நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இவ்வளவு செய்திகளும் உங்களுக்கு புதுசாக இருக்குது, நீங்கள்லாம் தமிழர்கள் தான், தெரியல உங்களுக்கு. உங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே ரொம்ப பேருக்கு தெரியல. அதனால் இந்த செய்திகளை எல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் இந்த இன்னும் நிறையா கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேரம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து என் நான் சொல்ல வேண்டிய கருத்து வந்து ரொம்ப எளிமை. இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் எந்த ஊரும் நேராமல் எந்த துன்பமும் இடையூறுகளும் வராமல் நாம் பாதுகாக்கணும். இன்னொன்று, தமிழை வந்து தமிழர்களையும் தமிழ் மொழியையும் போற்றி பாதுகாப்பதாக சொல்லி வருகின்ற அனைவரையும் நாம் அரவணைக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழை பற்றியெல்லாம் இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் தமிழ் வராங்க. நீலாம் தமிழன் இல்லை, அதனால் அவங்களெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தமிழை கையில் எடுக்கின்ற, தமிழ் மொழியை கையில் எடுக்கின்ற தமிழர் அல்லாத மற்றவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, தமிழ் பேசுகின்ற அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் வரலாறு, இந்த வரலாற்றை இன்றைக்கு பொறுத்து பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு தமிழ் அமைப்பு இங்கே இருக்குது, அமெரிக்காவில் ஒரு பகுதியில் இருக்குன்னா எல்லா தமிழ் பேசுகிறவர்களும் இதில் இணைவாங்க. அதனால் நம்ம தமிழ் பேசுகிறவர்கள் என்ற அடிப்படையில் தான் நம்ம அவங்கள வச்சுக்கணும். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசுகிறவங்களே இந்த தமிழ் அமைப்பில் இருக்காங்க, மராட்டி பேசுகிறவங்களும் தமிழ் அமைப்பில் இருக்காங்க. அந்த பே ஏரியாவில் அவங்க தமிழர்களை விட இன்னும் நிறைய செலவு பண்ணுறாங்க அந்த தமிழ் அமைப்புகளுக்கு. அதனால் நாம் வந்து அந்த குறுகிய அந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்து முதல்ல நம்முடைய மக்களை வந்து நாம் ஒற்றுமைப்படுத்தணும். தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு ஆதரவு அளிக்கின்ற மற்ற சமூகத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகமாக, ஒரு எடுத்துக்காட்டான சமூகமாக இந்த பகுதியில் அமெரிக்காவில் நீங்கள் வாழணும். நிறைய சொல்லலான்னு நினைக்கிறேன், ஆனால் நேரம் இல்லை. இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள், இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதாவது இஃப் காட் வில், இஃப் காட் லைக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அடுத்த ஆண்டு அந்த இறையருள் கிடைத்ததுன்னா மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய உரையை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக, இது ஒரு ட்ரை சப்ஜெக்டுங்க. இது நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசலாம், கை தட்டலாம், சிரிக்கலாம், மேடை பேச்சாளர்கள் இது இப்போ இந்த நாம் பேசுகிற விஷயம் வந்து கொஞ்சம் சில பேருக்கு தூக்கம் கூட வரும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது.
இதை பொறுமையாக வந்து நீங்கள் இவ்வளோ பரவாயில்ல. பெல்ஜியம் பிரசல்ஸ் நகரில் போய் நான் பேசும்போது அந்த தமிழ் அமைப்பு சார்பில் வந்திருந்தவங்க 11 பேர் தான் வந்திருந்தாங்க. அங்கே அவ்வளோதான் தமிழர்கள், அவ்வளோ தான் இருக்காங்க அங்கே. அதனால் எவ்வளவு மக்கள் வந்து இப்போ 1000 பேர் கூட்டத்தில் வந்து நான் போய் இப்போ நான் பேசுனதை பேசுகிறேன்னு வச்சிங்க, எத்தனை பேர் அதை உள்வாங்கிக்குவாங்க? இன்றைக்கு ஓரளவுக்கு நான் பேசுனதில் பாதிக்கு மேலே உள்வாங்கியிருக்கிறீங்க நீங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து மற்றவர்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 100-200 பேர்களை பேசுறதுங்கிறது ஒரு பெரிய, என்னை பொறுத்தவரையில் நான் அதை வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறதில்ல. இப்போது இது வந்து நேரடியாகவே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கே உருவாக்கி கொடுத்த வெற்றிச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களும் இங்கே இந்த மேடையில் சில கருத்துக்களை சொன்னாங்க, இன்னும் சில செய்திகளை அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது இப்போது எபிரேய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை நான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு முழுமையாகவே அதை பண்ணியிருக்கேன். இப்போ ஐயா ஒரு கருத்தை என்கிட்ட சொன்னாங்க, நான் அடுத்த ஆண்டு அந்த எபிரேய மொழி பல்கலைக்கழகம் இஸ்ரேல்லேருந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஆய்வுக்கு வர சொல்லி. நான் இங்கே தலைகீழாக நின்று பார்த்துட்டேன், தமிழ்நாட்டில் யாராவது பணம் கொடுங்க ஏன்னு அரசாங்கத்துக்கிட்ட ஒருத்தரும் காலெலாம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்போ அவங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டை எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க, நான் அடுத்த ஆண்டு மார்ச்சுக்கு மேலே போகலான்ட்ருக்கேன். இப்போ ஐயா ஒரு கருத்து சொன்னார், நீங்கள் உங்களுக்கு பிறகு இந்த எபிரேய மொழி தமிழ் தொடர்பான செய்திகளை மக்களுக்கு சொல்லணும்னா இன்னொரு இளைஞனை நீங்கள் உருவாக்கணும், அதுக்கு நான் ஒரு ஆள் தரேன், நீ இஸ்ரேலுக்கு அழைச்சிட்டு போங்க, அந்த பையனுக்கு உள்ள செலவை வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நான் வாங்கித்தரேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இதை அடுத்த மாதம் அதை பற்றி பேசலான்ருக்கோம். அது பாரதி எவ்வளோ பெரிய, எனக்கு ஒரு அவர் ஐயா சொன்னதுமே எனக்கு, நான் 10 ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த செய்திகளை யாராவது எனக்கு பின்னாடி இதை கொண்டுக்கிட்டு போகணும்னு ஐயா சொன்னது எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா ஒரே நிமிடம், இப்போ உடனடியாக நமக்கு தேவைங்க இளைஞர்கள் இதில் ஈடுபடணும், ரெண்டாவது ஸ்பான்சர்ஸ் வேணும். இப்போது வெற்றி ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லலாம், டெக்சாஸ் பக்கத்தில் ஒரு தமிழ் புலம் சார்ந்த தமிழர் பல்லர் முடியுதுங்களா, அது எப்படி வந்தாங்க, அவங்களோட ஆரிஜின் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, டெக்சாஸ் பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போ நானும் அவரும் அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்து செய்ய போகிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் செலவினங்கள், இப்போ ஐயாவுடைய 100 புத்தில் 50 புத்தகங்கள் அவரே சொந்த செலவில் செஞ்சுருக்கார். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தமிழுக்காக ஸ்பான்சர்ஷிப் நமக்கு ரொம்ப தேவைப்படுது, இப்போது எக்ஸ்ப்ளரேஷன் தேவைப்படுதுங்க. இப்போது அடுத்த மாதம் நான் வந்து ஒரு தமிழ் குடும்பங்களை அழைத்து கொண்டு காலின் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட் ஒன்று போகிறேங்க. ஸோ இங்கே இருக்கிற தமிழ் குடும்பங்கள், இந்திய குடும்பங்கள் அமெரிக்க நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவை தள்ளி இருக்கோமே தவிர அந்த நாகரிகத்தோடு இன்னும் சேராமல் இருக்கும். காலின்ஸ் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட் இருக்குது, நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேங்க. அதை வந்து ஒரு 4-5 குடும்பத்தை அழைச்சிட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் ஆர்வம் இருந்தால் நீங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வரலாம். அது வந்து பெப்லியோ இண்டியன், அது கூட பெரிய ரிசர்ச் பின்னாடி இருக்குது, 12th செஞ்சுரிங்கிறாங்க. நம்ம போய் ஆராய்ச்சி செஞ்சு அங்கே கிடைக்கிற அந்த ஆன்டிக்விட்டிஸை பார்த்து இதுதான் அமெரிக்க நாகரிகம்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க குழந்தைகளை சொல்லுது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆராய்ச்சி பற்றி நம்ம ஈடுபடணும், இட்ஸ் அ குட் ஹாபி. திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்கிறோம்னா பொங்கல் தீபாவளி இப்படி தான் கொண்டாடிட்டுருக்குறோம். இது வந்து ஒரு இங்கே இருக்கிற கல்ச்சருக்காக நம்ம செய்யக்கூடியதுன்ட்டு யாருக்கும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெற்றி செல்வன்ட்டு நேம் கொடுக்கலாம். நான் எக்ஸாக்ட்லி டேட்டில் நான் சொல்கிறேன், இங்கேருந்து காலின் இங்கேருந்து 30 மைல் உள்ளே ஒரு 5 மைல் போனோம், அவ்வளோதான். போயிட்டு அங்கே ரிவர் ஒன்று ஓடுதுங்க, ரிவர் பக்கத்தில் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஐ கேன் பிரிங் அன் ஆர்கியாலஜிஸ்ட் ஆல்சோ ஃப்ரம் அமெரிக்கன் ஆர்கியாலஜிக்கும். ஸோ அது ஒன்று. இரண்டாவது, ஐயா வந்து அவருடைய திருப்பி திருப்பி சொன்னால் அவருடைய ஷோல்டர்ஸில் நாங்கள் இருக்கிறோம், அவருடைய ரிசர்ச் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் இளைய சமுதாயம் அவர் சொன்னதை எடுத்துகிட்டு ஃபீல்டு ஒர்க் இப்போ செய்யணும், அங்கே நிறைய ஃபீல்டு ஒர்க் செய்யணும். சொன்ன பிரௌவிங்கிற மொழி வந்து பலுச்சிஸ்தானில் பேசிட்டு இருக்கிறதா 50 வருஷமாக கேட்டுட்ருக்கோம். இன்னி வரை யாரும் அந்த மொழி எங்கே இருக்குது போய் பார்த்து பலுச்சிஸ்தான்ங்கிறது இப்போ போகலாங்க. இந்தியா பாஸ்போர்ட்டில் போக முடியாது, அமெரிக்கன் பாஸ்போர்ட்டில் நீங்கள் ரொம்ப சுலபமாக பலுச்சிஸ்தான் போகலாம், உடனே கொடுத்துட்றாங்க.
போயங்க என்ன தமிழ் பேசுகிறாங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரத்துக்கு இதுவரை யாரும் செய்யலை. அந்த மாதிரி இவருடைய ஆராய்ச்சி அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஃபர்தர் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு தான் என்னுடைய தாழ்மையான வழிகோ. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நன்றியா. நான் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஐயா வந்து எதை சொல்லணும் ட்ரை பண்ணாருன்ட்டு. ஸோ இது வந்து இப்போ இலக்கியமாகவும் இலக்கிய ஆதாரங்களை வச்சும் பேசியிருக்காரு, அப்புறம் கல்வெட்டு ஆதாரங்களை வச்சும் பேசியிருக்காரு, அப்புறம் இப்போ வந்து பண்பாட்டில் இன்னும் இருக்கிறது அதை பற்றியும் வச்சு தான் அவரோட ஆய்வுக்குள்ளே எழுதியிருக்காரு. நான் கொஞ்சம் படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ இலக்கிய ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா மல்லருங்கிற ஒரு சொல் வந்து இப்போ வந்து டோட்டலாகவே யூஸில் எல்லாம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கும் போது அவர் சொல்கிற விஷயங்கள் மல்லர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நம்ம குடும்பம்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறதுக்கே ஊர் குடும்ப முறை ஒன்று இருந்துச்சு. ஸோ குடும்பர்கள் அப்படின்னு தான் அவங்க பேர். அடுத்து மல்லருக்கு அப்புறம் குடும்பர்கள் நிறையா இருந்திருக்கு, அப்புறம் மூப்பன் இருந்திருக்கு, அப்புறம் காலாடின்னு இருந்திருக்கு, அப்புறம் பன்னாடின்னு இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தரப்புலேயும் இந்த விவசாய குடிகளுக்கு வந்து பல டைட்டில்ஸ் வச்சு வாழ்ந்துருக்காங்க. பட் என்னென்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு வந்த முறையே, அப்புறம் ஊரில் வந்து எப்படி ஒரு ஆட்சி முறை வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நம்ம வந்து நாயக்கர் ஆட்சி எல்லா ஆட்சிகளும் வந்திருக்குது, வரி வர செலுத்துறது அதெல்லாம். பட் ஆனால் ஊர் குடும்ப முறையிலேயே வந்து எப்படி வந்து வரி வசித்தாங்க, எப்படி வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து குறுநில மன்னர்கள் அளவுக்கு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர ஊர் குடும்ப முறை அப்படிங்கிறது ஒரு முதலே இருந்துச்சு. அது போக இப்போ லேட்டர் காலத்தில் பள்ளி இலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தான் இந்த பல்லருங்கிற டேர்மை வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே புகுத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் இது இழிவடைய ஆரம்பிச்சிச்சு. பள்ளி எசல்ங்கிற ஒரு நடையில் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு டு 19ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்கும் எழுதப்பட்ட மொய்லி ப்ரிவலண்ட் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும் போதே படிச்சுருப்போம் நம்ம சிலபஸ்லலாம் பள்ளி இலக்கியங்கள்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஏன் மற்ற சமூகத்துக்கெல்லாம் எழுதாமல் அந்த ஒரு 200-300 வருஷ ஆண்டு காலத்தில் ஏன் இந்த இலக்கிய முறை மட்டும் சிற்றிலக்கியங்களில் நம்ம படிப்போம் வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு ஏன்னா பழமையை வந்து எடுத்தெறிஞ்சிட்டு புதுசாக ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நமக்கு சினிமா ரொம்ப தேவைப்படுற மாதிரி அன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து இந்த பல்லு பாடல்கள் பாடப்பட்டிருக்குது. ஸோ தேவநேய பல்லு அப்படின்னு இலங்கையிலலாம் நிறையா பல்லு பாடல் பாடியிருக்கு. இது வந்து இவங்களோட வரலாறை கூறி அதில் வந்து இவங்களுக்கு தேவையான வரலாற்று மற்றும் அரசாங்கத்துக்கு தேவையான வரலாறு மற்றும் பரப்புரை பண்ணுறதுக்கு அதிகமாக பண்ணியிருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணால் வர்ணாசிரமம் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு தமிழர்களுக்கு என்றைக்குமே வர்ணாசிரமம் அப்ளிகபிள் ஆனதே கிடையாது. அதை தான் முதல்ந்து சொல்லிகிட்டு இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஐயா. நிறையாவும் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொன்னார், எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி வச்சு தான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதே தவிர 100-200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆர்கியூஸை பார்த்தாலே 1799 to 1899 நிறைய கலவரங்கள் நடந்துச்சு. சிவகாசி கலவரம், கழுகுமலை கலவரம். அப்போ வந்து கோயிலுக்குள்ளே போக விடலை அப்படின்னு இருந்த சமூகம் கூட இன்றைக்கி வந்து உயர்ந்த சமூகமாக இன்றைக்கி ஒரு மெர்கன்டைல் கம்யூனிட்டியாக இருக்குன்னா அதுக்கு ஒற்றுமையும் பணபலமும் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா வர்ணாசிரமம் படிக்கிறீங்கன்னா எனக்குமே அது மாறக்கூடாது இல்லையா. நீங்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமூகம் இதுதான் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி எப்படி இது மாற முடியும்? ஸோ வர்ணாசிரமங்கிறது என்றைக்குமே இருந்தது கிடையாது. அன்னன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் ப்ராஸ்பரிட்டி, எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸு, எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி இது ரெண்டும் தான் நிர்ணயிச்சிருக்கே தவிர தமிழ் சமூகங்கள் என்றைக்குமே தமிழர் அப்படிங்கிற ஒரே ஒரு இதில் தான் இருந்திருக்கு. பின்னாடி வந்து ஆட்சி முறையில் வந்து லேண்ட் ரைட்ஸ் எப்படி போக ஆரம்பிச்சிச்சோ, ஸோ நில உடைமைகள் மாற மாற இவங்க வந்து வெறும் பண்டைய தமிழர்களோட பெயர்களே மாற்றப்படுது. ஸோ அடையாளங்கள் மாற்றப்படுது. ஸோ என்றைக்கு அடையாளங்களை இழக்கிறோமோ அது வந்து அதனால தான் நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிறோம். அதில் இன்னும் ரெண்டு இது ஆதிச்சநல்லூரில் ஒரு விஷயம் சொன்னார் ஐயா, டி கே விராஜன் ஐயா. அங்கே வந்து ஆதிச்சநல்லூருங்கிற பேரில் அப்புறம் அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த பாண்டியராஜா கோயில் பக்கத்தில்,
அங்க ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கோயில் அந்த கிணத்துல அது பேரே ஆதிமித்த குடும்பன்ங்கிற பேர்ல தான் இருக்குது. ஸோ அந்த குடும்பங்கிறவருக்கு அந்த அங்கே வந்து பூர்வீகமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. அங்கே நெல் நாகரீகத்தை அந்த ஏரியாவில் ரொம்ப பயிற்று வச்சுருக்காங்க. அது போக மெட்டலர்ஜிக்கல் சிவிலேஷனாக மாறியிருக்கு. ஆதிச்சநல்லூரில் வந்து நிறைய மெட்டலர்ஜிக்கல் ஃபைன்ஸ் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது. அதாவது எக்கனாமிக்லி இன்றைக்கி வந்து டவுன் ரோட்னா இல்லை சப்ரஸ் காஸ்ட்டாக இருக்கிறவங்க கோயிலில் போகக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க நிறையா சொல்லிட்டு ட்ரை பண்ணது வந்து பேரூர், நீங்கள் சொல்லு கரெக்ட் பண்ணீங்க, பேரூர் மடம், பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் வந்து தமிழகத்தில் இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயில்களுக்கு எல்லாருக்குமே இவங்க சொல்கிற குடும்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இன்றைக்கும் பரிவட்டம் கட்டப்பட்டு இன்றைக்கும் முதல் உரிமை வழங்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம சோஷியல் ஹிஸ்ட்ரியில் இதை சொல்லாமல் நம்ம வந்து மாற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வளர்ந்துட்டுருக்குது. அங்கே ரெண்டு இது போயிட்டுருக்குது. ஒன்று வந்து TK ராஜன் ஐயா வந்து ஆதிச்சநல்லூர் அந்த அங்கே ஃபுல்லாக ஆய்வு பண்ணி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணது. இன்னொன்று வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 333வது வருஷமாக வெண்கொடை திருவிழான்னு ராஜபாளையம் பக்கத்தில் அவங்க இன்னும் கொண்டாடிட்டுருக்காங்க. அதாவது நீர்காத்த ஐயனார் ஒரு கோயில் சாமிக்கு அவங்க அறுவடை செஞ்சு படைக்கிறது. ஸோ அமெரிக்க வரலாறே 300 வருஷம் அவ்வளோதான் நம்ம வந்து இங்கே படிக்கிறாங்க பசங்க. ஆனால் ஒரு சமூகத்தினர் இன்றைக்கும் வந்து வருட வருடம் சித்திரையில் வெண்கொடை திருவிழான்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தமிழகத்தில் யாருக்குமே தெரியாது. 300 வருஷமாக பாதுகாத்திருக்கிற விஷயம் தமிழர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லை? அதுதானே அவங்களோட வரலாறு. நான் அவர் இன்னொன்று ஒன்று சொல்லப்படுறாருன்னா அந்த சொல் வந்து அவர் பல்லர் அப்படிங்கிற சொல்ல தமிழங்கிறத குறிக்குது. இல்லை பாண்டியங்கிற சொல்ல வந்து பல்லன்கிறதுக்கு இணையாக இருக்குது. அப்படி இருக்கிறத வந்து அது ஒரு வேர்குடி. அதுலேருந்து பல இன்றைக்கி எப்படி வந்து பல இதாக பிரிஞ்சிடும், ஒவ்வொரு வேலையை செய்யப்பட்டு அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அதில் SMEs ஆகிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலும் பல பேரை ஆரம்பித்து அதை மறுவிட்டாங்க. ஆமாம், அதில் சில டைம் வந்து அந்த முதன்மையான அந்த முதற்குடிங்கிறதுக்கு நில உடைமைகள் பறிக்கப்படும் பொழுது மிச்சவங்களுக்கெல்லாம் வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக வந்து இவங்க காலகாலத்துக்கு இவங்க தான் மண்ணின் மைந்தர்கள்னு தெரிஞ்சுன்னா அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறனால அந்த விஷயத்தை கொஞ்சம் சப்டியூ பண்ணி புதுசாக வந்தவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு ஜமீன்களை கொடுத்தோம். பின்னாடி வந்ததுலாம் இது ஆலைப்பட்டு முறைக்கு அப்புறமும் ஜமீன் முறை வந்தப்பையும் நில அவங்க வந்து இதில் ஏன் வந்து ரிவால்ட் நடக்கலை? ஏன்னா இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கப்ப ஏன் மக்கள் வந்து ரிவால்ட் பண்ணலைன்னா அவங்க செஞ்ச தொழில மாறவே இல்லை. என்றைக்கும் உழவு செய்கிறோம், உழவு செஞ்சுட்டு தான் இருக்கா, அறுவடை செய்கிறோம், அறுவடை செஞ்சுட்டு தான் இருக்கா, அவங்க கோயிலுக்கு போய் படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாற்றங்கள் வராதனால அவங்க வந்து என்றைக்கும் நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்கன்னா தான் மாறுப்பாங்க. அவங்க நில உடைமைகள் வந்து மட்டும்தான் மாறிச்சே தவிர அவங்களோட வாழ்வாதார நிலைக்கையில் போச்சு. பட் அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை மாறவே இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரிவால்ட்டே ஆகலை. என்றைக்குமே நம்ம சொல்ல வர்றது இல்லாமல் எல்லாருமே ஒரு வழியில் ரிலேட்டடு. இது காலத்துக்கு வர்ணாசங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கே 100 வருஷத்துக்குள்ளே நம்ம மாற்றங்களை வந்து சமூக தமிழ் சமூகத்துக்குள்ளேயே பார்த்துருக்கோம். அதை இன்றைக்கி நம்ம அங்கீகரிச்சிருக்கோம். ஸோ அந்த முறையில் வந்து நம்ம வந்து ஒருத்தரை பற்றி புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள பற்றி தாழ்த்தியோ உயர்த்தியோ பேச மாட்டோம். ஏன்னா எல்லோரும் ஒன்று, எல்லாம் ஒன்றுலேருந்து வந்தது தான் அப்படிங்கிற விஷயம் புரியும். அப்படிங்கிறத வந்து கல்வெட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. ஏன்னா விஜயநகர பேரரசுலேயே வந்து ஸ்ரீபுத்தூர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. தேவேந்திர குடும்பன் அப்படிங்கிறவன் எப்படி பாண்டிய வழியில் வந்தான் அப்படிங்கிறதுக்கு பெரிய கல்வெட்டு போட்டு பல உரிமைகளை திருமலை நாயக்கரே கொடுத்து அவங்களுக்கு வந்து திருமலை குடும்பனுங்கிற பேரை டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்னதான் அடக்குமுறை பண்ணாலும் அவங்களுக்கு சில அங்கீகாரங்களை கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குன்னா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகங்களில் தமிழ் சமூகங்களில் நம்மளே அடையாளம் காமிக்கலைன்னா தமிழர் வரலாறு எப்படி வரும் வெளியில்? தமிழர் வரலாறு வெளில வரலன்னா இந்திய வரலாறு எப்படி வரும்? இதை உணர்ந்து நம்ம வந்து வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் வந்து வேர்ல்டில் பல சிவிலைசேஷனில் இன்னொன்று இல்லாமல் ஒரு சிவிலைசேஷன் இருக்குது, அங்கேயும் தமிழ் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நிறைய பேர் உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் மேலாய்வு நிறையா பண்ணணும். ஸோ நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற அடையாளங்களை மறைச்சு வைக்கிறதுனால தமிழுங்கிறது வெளில வர மாட்டேங்குது, இந்தியர்களோட பழமை வெளில வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் மாறணும். இந்த மாதிரி அறிஞர்கள் நிறையா ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு இவங்கிட்டருந்து கற்றுக்க நிறையா இருக்குது. காந்தல் ஐயா, ஒரே நிமிஷம், நீங்கள் வந்து ஒரு நன்றியோடு அனுப்பிச்சிங்களா எல்லாருக்கும். நீங்கள் இந்த சமூக வலைதளம் இப்போ பிரபலமாக இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு இந்த
அது மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன 15 நிமிடம் 15 நிமிடம் பண்ணீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன் அவ்வளோதான் இருக்குது. என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்ஃபோனையே என்னால் சரியாக பயன்படுத்த தெரியாது. ஃபோன் வந்தால் பேசுவோம், அவ்வளோதான் கொடுப்போம், ஃபோன் பண்ணோம், அவ்வளோதான். இந்த மீடியாவை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கற்றுக்குங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கற்றுக்கிற நேரத்தில் ஒரு புத்தகம் எழுதிடுவாங்க. நண்பர்கள் வந்து எனக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். நீங்கள் ஒரு யாராவது அந்த இந்தியாவில் ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்கள் யாருக்காவது ஒரு மாதம் ஒரு வருஷம் ஸ்பான்சர் பண்ணி அவருடைய பயணம் பண்ணுறதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு பதிவு இது பண்ணுற மாதிரி பண்ணி ஆதாரப்பூர்வம் பண்ணதுன்னா அதுதான் வந்து அமையும். அவங்களுக்கு வந்து அறிவு இருக்கிறத வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படுத்திட்டுருக்காங்க. சூழல் பண்ணாமல் உங்களுடைய ரொம்ப நன்றிங்கய்யா. மெட்ரோப்ளஸ் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்திய வெற்றி செல்வனுக்கும் மெட்ரோப்ளஸ் தமிழ்ச்சங்கத்திற்கும் நீங்கள் இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதை வந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டுருக்கு.